வணக்கம். இந்த வீடியோவில் ராஜஸ்தானில் ஒரு கோவிலுக்காக போய் பார்த்த அனுபவம். மகாவிஷ்ணு டெம்பிள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே போனேன். அந்த ஊரில் இந்த வாட்டர் பைப் லைன் போகிறதுக்காக மண் எடுத்திருக்கா. அப்போது சிலை கிடச்சிருக்கு. ஆனால் 3-4 அடி வசரம் பெரிய மகாவிஷ்ணு நடுவில் பெருமாள் நிற்கிறார். அப்படி அங்கே எப்படின்னா சக்கரம் கீழே வச்சுட்டுருப்பார், கதையை மேலே வச்சுட்டுருப்பார். அதை நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க. எல்லாத்துலேயும் கதையை கீழே வச்சுட்டு சக்கரம் மேலே வச்சுட்டுருப்பா. அந்த சிலையில் எப்படி இருக்குன்னா கதையை மேலே வச்சுட்டுருக்கார், சக்கரம் கீழே இருக்குது. அந்த மாதிரி சுத்தீரம் தசாவதாரம் வடிச்சிருக்கா சிலையில். நல்லா அந்த ஸ்டோனே டிஃப்ரெண்ட்டு, நீங்கள் அதை பாருங்கோ ரெட் கலரில். அது எப்படி தான் அந்த நாளில் பண்ணியிருக்காலும் தெரில. அது டீட்டெயிலெலாம் போட்டிருக்கேன், இப்போது ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கோ. அப்புறம் கருடர் சிலை கிடச்சிருக்கு, இன்னும் 2 சிலை கிடச்சிருக்கு, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். எப்படின்னா அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பூமியில் கிடச்சதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம் பாருங்கோ. அங்கே இந்த தாலுக்கா ஆஃபீஸ்லாம் வந்துட்டுருக்கா. இவா ஊரார் கொடுக்கல, இல்லை நாங்கள் இங்கே கிடச்சது இங்கே தான் கோவில் கட்டி பண்ணணும்னு. அப்புறம் அது கொஞ்சம் ஹை லெவலில் பொலிட்டிக்கலில் பேசி ஊர்லேயே ஒப்படைச்சிட்டேன். ஊர்லேயே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதில் வச்சு வச்சுருந்தேன். நித்தியபடிக்கு அங்கேயே யாரோ திருவாராதனை பண்ணிட்டுருக்கேன். இப்போ அதை கோவில் கட்டணும். அந்த ஊரில் இருக்க பெரிய மனுஷாக தானே கட்டணும். பாம்பேயில் இருக்கார். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு ஒரு 2 தடவை அதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கட்டுறதுக்கு. கிடச்ச இடம் என்னடானா ஒரு பொட்டை காடு. அங்கே ஊரே இல்லை, ஊர் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் ஊரே இருக்குது. ஒட்டக்காடில் கிடச்சிருக்கு. எங்கே கோவில் கட்டுறது, எந்த நாளில் அது பூமியில் இருந்ததோ என்னவோ தெரியல அவளுக்கு. அங்கே அந்த கிடச்ச இடத்துல வன்னி மரங்க மயில் எவ்வளோ இருக்குது. 2-3 தடவை கோவில் கட்டுறதுக்கு அங்கே பார்த்துருக்கா. என்னமோ கட்ட முடியல, எங்கே கட்டுறதுனே தெரியல அவளுக்கு. 2-3 தடவை ஸ்டாப் ஆகிடுது. நல்ல ஆர்கிடெக்டாக பார்க்கணும், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்னால் டெம்பிள் ஆர்கிடெக்ட் சோம்புரா ஆர்கிடெக்ட், அவர் தான் சன்னதியை கட்டணும்னா அவர் தான். ஸோ அவ தி பெஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்காள். கோவில் எங்கே கட்டுறது, அதுக்கு யாருனா ஒரு வாஸ்து ஒருத்தரை கேட்கணுமே கன்சல்ட்டிங் அப்படின்னு யாரோ சொன்னான்னு 2-3 பேர் என்ன சொல்லியிருக்கா. பலான பேர் சவுத்தில் இருக்கார், அவர் சென்னையில், அவரை கூப்பிடுங்கோன்ட்டு என்ன கூப்பிட்டா இங்கேருந்து. அப்போது பாராமவுன் ஃப்ளைட்டு இங்கேருந்து அகமதாபாத்துக்கு போனேன். அது அகமதாபாத்லேருந்து அங்கேருந்து 6 ஹவர்ஸ் ஜேர்னி காரில் ஜலோர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே கூப்பிட்டுன்னு போனேன். அது அங்கேருந்து கிட்டக்க பாகிஸ்தான் பார்டரில் வருது. அவரு அங்கே வீடு இருக்குது, இங்கே பாம்பேயில் இருக்கார் அவர். அவர் தான் அங்கே வீடெல்லாம் இருக்குது. அவர் ரொம்ப பெரிய ஆள் அந்த அங்கே அந்த ஊர்லேயே. அவர் பெரிய ஆள் இங்கே பாம்பேயில் அவருக்கு பிஸ்னஸ்லாம் இருக்குது. சுமீர் மல்ஷான்னு ரொம்ப வயசான இப்போ இல்லை, அவர் போயிட்டார். மறுநாள் போயிட்டு காமிக்கிறா, எனக்கு சொல்லவே தெரியல எங்கேன்னு. எனக்கு கொஞ்ச நேரம் குழப்பமாகிடுது, பொட்டக்காடாக இருக்குது எங்கே கட்ட சொல்கிறது. சரி அந்த பெருமாளையே போயிட்டு, பெருமாளே என்ன எங்கே கட்டுறதுன்னு கேட்குறேன், எனக்கு சட்டுன்னு சொல்ல தெரியல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறத என் வாயால் சொல் அப்படின்னு நான் வேணிண்டு ஒரு தோராயமாக ஒரு ஐடியாவாக கெஸ் பண்ணி எப்படி நடந்தேன் பார்த்துட்டு எனக்கு என்னமோ ஒரு இடத்துல சிவக்குன்னு பட்டுது. சரி இந்த இடம் நல்லாயிருக்குமோ ஒன்றாவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு நான் மார்க் பண்ணி கொடுத்தேன் இடம். இந்த ஏரியாவுக்குள்ளே கட்டுங்கோன்னு மேலே எனக்கு என்னமோ தோன்றது இங்கே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சோம்புரா ஆர்கிடெக்ட் ஒரு நல்ல நாளில் மெஷர்மெண்ட் பண்ணி ஆரம்பித்தேன். பூமி பூஜை பண்ணணும், இல்லை நீங்களே வந்து பண்ணணும் உங்கள் கையால். என்ன நாங்கள் ரொம்ப ஒத்துக்கிறது இல்லை, ஏன்னா அப்பாவுக்கும் ஏஜ் ஆகிடுத்து, நாங்கள் ரொம்ப ஒத்துக்கிறது இல்லை. சரி தவிர்க்க முடியாது. திருப்பியும் 1 மாதத்தில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு இங்கேருந்து கொஞ்சம் சாமான்லாம் எடுத்துகிட்டு பாராமவுண்ட் ஏர்வேஸ்லேயே திருப்பியும் இங்கேருந்து போனேன். போயிட்டு அங்கே இருந்து கோவில் சைஸுக்கு பெரிய பள்ளம், 20 அடிக்கு பள்ளம் எடுத்துட்டா. ரேம்பு மாதிரி வச்சு கீழே அங்கே ஆர்கிடெக்ட் நல்லா முறையாக பண்ணுறான் கடகால். 20 அடி ஆழத்தில் போய் கடகால் பண்ணினோம். மேலெலாம் மணல், 20 அடி ஆழத்தில் சில்லுன்னு இருக்குது, ஈரப்பதமாக இருக்குது, ஆச்சரியம். 1.5 வருஷத்தில் முடிச்சிட்டா. திருப்பியும் கும்பாபிஷேகத்துக்கும் நாங்கள் ஒத்துக்கலை, ஏன்னா அதுக்கு ஆளெல்லாம் தேடிண்டு பண்ணிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இங்கேருந்து போய் பண்ணுறதா. அப்பாவுக்கும் ஏஜ் ஆகிடுது, எங்களாலலாம் இங்கேருந்து வந்து பண்ண முடியாது. எப்பயுமே அங்கே லோக்கலில் இருக்கவா பண்ணுறது தான் கரெக்டு. அவள் அதை எதிர்பார்ப்பா, நம்ம போய் நடுவில் பூந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் நீங்களே ஆளை வச்சு பண்ணிக்கணும்னு அவள் பண்ணிட்டா. என்னால் அன்றைக்கி போகவும் முடியல. 3 நாள் பெரிய சன்னதி நல்லா கட்டிட்டு கும்பாபிஷேகம்லாம் ஆகிடுது. 2014-13-14 ஆச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளோ பேர் இருக்கா, என்ன எப்படி செலெக்ஷன் பண்ணார் பகவான், அது ஒரு கொடுப்பனை தான். இதை பெருமாள் இதில் எனக்கு அது ஒரு பிராப்தம் பண்ணுறதுக்கு, கைங்கரியம் பண்ணுறதுக்கு. நம்ம இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் அக்னி மொழியில், அது வாயு மொழியில். இங்கேருந்து என்னை கூப்பிட்டா பாருங்க, இதுவும் 1 வாஸ்து கனெக்டடோ என்னாவோ. அதுக்காக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். வணக்கம்.